வெல்கம் டு திக் ஸ்டோரீஸ் அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் மூன்றாம் பாகம் பிக்ஷுவின் காதல் அத்தியாயம் முப்பத்தி மூன்று இருள் சூழ்ந்தது மாமல்லர் அன்று ஆயனரின் அரண்ய வீட்டிலிருந்து புறப்பட்டு காஞ்சி நகரை நோக்கி சென்றபோது உச்சி நேரம் நிர்மலமான நீல ஆகாயத்தில் புரட்டாசி மாதத்து சூரியன் தலைக்கு மேலே தகதகவென்று பிரகாசித்துக் கொண்டிருந்தான் ஆயினும் மாமல்லர் நரசிம்மருக்கு அப்போது வானமும் பூமியும் இருள் சூழ்ந்திருந்ததாக தோன்றியது அமாவாசை நள்ளிரவில் நாலாபுரமும் வானத்தில் கன்னங்கரிய மேகங்கள் திரண்டிருந்தார் போன்ற அந்த அவர் உள்ளத்தை கவிந்து கொண்டிருந்தது ஒரு சின்னஞ்சிறு நட்சத்திரத்தின் மினுக் மினுக் என்னும் ஒளிக்கிரணத்தை கூட அந்த காரி அவர் காணவில்லை ஆனால் திடீர் திடீர் என்று சில சமயம் பேரிடி முழக்கத்துடன் கூடிய மின்னல்கள் மின்னல்கள் கீழ்வான மேல்வான முகடு வரையில் பாய்ந்த கண்ணை பறித்து மண்டையை பிளக்கும் பயங்கர தீட்சண்ய ஒளி மின்னல்கள் மாமல்லருடைய உள்ளமாகிற வானத்தில் தோன்றத்தான் செய்தன அந்த மின்னல் ஒளியெல்லாம் ஆயிரம் ஆயிரம் கூறிய வாள்களும் வேல்களும் போர்க்களத்தில் ஒன்றோடொன்று உராயும் போது சுடர்விட்டு ஒளிர்ந்து மறையும் மின்னல்களாகவே அவருடைய அக்காட்சியில் தோற்றமளித்தன சிவகாமி அடியோடு நஷ்டமாகிவிட்டதாகவே மாமல்லர் எண்ணினார் சடுக்கரால் சிறைப்பட்டு சிவகாமி உயிர் வாழ்ந்திருப்பாள் என்று அவரால் கற்பனை செய்யவே முடியவில்லை சிறைப்பட்டு சிறிது நேரத்திற்கெல்லாம் அவள் பிராணனை விட்டுத்தான் இருக்க வேண்டும் கேவலம் மற்ற சாமானிய பெண்களைப் போல அவள் வசம் சிக்கிக்கொண்ட பிறகு உயிரை வைத்து கொண்டிருப்பாளா மானத்தை காட்டிலும் பிராணனே பெரிது என்று எண்ணும் ஈனத்தனம் சிவகாமியிடம் இருக்க முடியுமா தன்னுடைய வாழ்க்கையிலிருந்தும் இந்த பூலோகத்திலிருந்தும் அந்த தெய்வீக ஒளிச்சுடர் முடிவாக மறைந்தே போய்விட்டது அத்தகைய தெய்வீக சௌந்தரியத்துக்கும் கலைத்திறனுக்கும் மேன்மை குணத்துக்கும் இந்த உலகம் தகுதியற்றது தானும் தகுதியற்றவன் இரண்டு தந்தைகளுமாய் சேர்ந்த சிவகாமியின் உயிருக்கு இறுதி தேடிவிட்டார்கள் தன்னுடைய வாழ்வுக்கு முலை வைத்து விட்டார்கள் ஆன போதிலும் அவர்கள் மீது மாமல்லர் அதிகமாக கோபம் கொள்ள முடியவில்லை மகளை பிரிந்த துயரத்தினால் ஆயனர் ஏறக்குறைய சித்தப்பிரம்மை கொண்ட நிலையில் இருக்கிறார் கால் முறிந்து எழுந்து நிற்கவும் முடியாமல் கிடந்த இடத்திலேயே கிடக்கிறார் அவர் மேல் எப்படி கோபம் கொள்வது அல்லது போர்க்களத்திலே படுகாயம் அடைந்து யமனுடன் போராடி கொண்டிருக்கும் மகேந்திர பல்லவரிடம்தான் எவ்விதம் கோபம் கொள்ள முடியும் சிவகாமி இல்லாத உலகத்தில் தாம் உயிர் வாழ்வது என்னும் எண்ணத்தை மாமல்லரால் சகிக்கவே முடியவில்லை எனினும் சில காலம் எப்படியும் பல்லை கடித்துக்கொண்டு ஜீவித்திருக்கத்தான் வேண்டும் நராதமர்களும் நம்பிக்கை துரோகிகளும் மனித உருக்கொண்ட ராட்சதர்களுமான வாதாபி சழுக்கர்களை பழிவாங்குவதற்காகத்தான் இதுவரையில் இந்த உலகமானது கண்டும் கேட்டுமிராத முறையிலே பழிவாங்க வேண்டும் சளுக்கர் தொண்டை நாட்டில் செய்திருக்கும் அக்கிரமங்களுக்கு ஒன்றுக்கு பத்து மடங்காக அவர்களுக்கு செய்ய வேண்டும் சளுக்க நாட்டில் இரத்த ஆறுகள் ஓட வேண்டும் அப்படி பெருகி ஓடும் செங்குருதி நதிகளில் பற்றி எரியும் பட்டணங்களின் மீது கிளம்பும் அக்னி ஜுவாலைகள் பிரதிபலிக்க வேண்டும் அந்த அரக்கர்களின் நாட்டிலே அப்போது எழும் புலம்பல் ஒலியானது தலைமுறை தலைமுறையாக கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் இவ்விதம் பழிவாங்குவதை பற்றி எண்ணிய போதெல்லாம் மாமல்லருக்கு சிறிது உற்சாகம் உண்டாயிற்று அடுத்த சிவகாமி இவ்வுலகில் இப்போது இல்லை அவளை இனிமேல் பார்க்கவே முடியாது என்ற எண்ணம் தோன்றியது உற்சாகம் பறந்து போய் சோர்வு குடிகொண்டது உடம்பின் நரம்புகள் தளர்ந்து சகல நாடிகளும் ஒடுங்கி குதிரையின் கடிவாளங்கள் கையிலிருந்து நழுவும்படியான நிலைமையை அடைந்தார் அந்த மனச்சோர்வை போக்கிக் கொள்வதற்காக மாமல்லர் பழைய ஞாபகங்களில் தம்முடைய மனதை செலுத்த முயன்றார் சென்ற மூன்று நாலு வருஷங்களில் சிவகாமிக்கும் தமக்கும் ஏற்பட்டிருந்த தொடர்பை நினைத்தபோது மாமல்லரின் இருதய அடிவாரத்திலிருந்து பந்து போன்ற ஒரு பொருள் கிளம்பி மேலே சென்று தொண்டையை அடைத்துக்கொண்டது போலிருந்தது கண்களின் வழியாக கண்ணீர் வருவதற்குரிய மார்க்கங்களையும் அது அடைத்துக்கொண்டு திக்குமுக்காடச் செய்தது ஆகா உலகத்தில் அன்பு என்றும் காதல் என்றும் பிரேமை என்றும் சொல்கிறார்களே சிவகாமிக்கும் தமக்கும் ஏற்பட்டிருந்த மனத்தொடர்பை குறிப்பிடுவதற்கும் இவையெல்லாம் எவ்வளவு தகுதியற்ற வார்த்தைகள் தளபதி பரஞ்சோதியும் அந்த திருவன்காட்டும் அங்கையும் கொண்டுள்ள தொடர்பை கூட அன்பு காதல் பிரேமை என்றுதான் உலகம் சொல்கிறது ஆனால் பரஞ்சோதி அனுபவத்துக்கும் தம்முடைய அனுபவத்துக்கும் எத்தனை வித்தியாசம் பரஞ்சோதி சேர்ந்தார் போல பல தினங்கள் உமையாளை பற்றி நினைப்பது கூட இல்லை என்பதை மாமல்லர் அறிந்திருந்தார் ஆனால் அவருடைய உள்ள ஒரு கண நேரமாவது சிவகாமி அப்பாற்பட்டதுண்டா கேணியில் உள்ள தண்ணீரை இறைத்துவிட்டால் அடியில் உள்ள நீர் ஊற்றிலிருந்து குபுகுபு என்று தண்ணீர் மேலே வருமல்லவா அதே மாதிரியாக மாமல்லரின் இருதயமாகிய ஊற்றிலிருந்து சிவகாமியின் உருவம் இடைவிடாமல் மேலே வந்து கொண்டிருந்தது ஆயிரம் ஆயிரம் சிவகாமிகள் நெஞ்சின் ஆழத்திலிருந்து கிளம்பி மேலே மேலே வந்து மறைந்து போய்க் கொண்டே இருப்பார்கள் முகத்தில் புன்னகை பூத்த சிவகாமி கலீர் என்று சிரிக்கும் சிவகாமி புருவம் நெறிந்த சிவகாமி சோகம் கொண்ட சிவகாமி பயத்துடன் வெறுண்டு பார்க்கும் சிவகாமி கண்களை பாதி மூடி ஆனந்த பரவசத்தில் இருக்கும் சிவகாமி வம்பு சண்டைக்கு இழுக்கும் விளையாட்டு கோபம் கொண்ட சிவகாமி இப்படியாக எத்தனை எத்தனையோ சிவகாமிகள் மாமல்லரின் உள்ளத்தில் உதயமாகிக் கொண்டே இருப்பார்கள் தாய் தந்தையரோடு பேசிக் கொண்டிருக்கும் போதும் ராஜரீக விவரங்களை மிக்க கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கும் போதும் புறவியின் மீது அதிவேகமாக போய்க் கொண்டிருக்கும் போதும் ராஜசபையில் வீற்றிருந்த ஆடல் பாடல் வினோதங்களை கண்டு கேட்டு கழித்து கொண்டிருக்கும் போதும் போர்க்களத்தில் வாள்களும் வேல்களும் நாலாபுரமும் ஒளிவீசி ஒலி செய்ய எதிரி சைன்யங்களுடன் வீரப்போர் புரிந்து அவர்களை விரட்டி அடிக்கும் போதும் எப்படியோ மாமல்லரின் உள்ளத்தின் அடிவாரத்தில் சிவகாமியின் நினைவு மட்டும் இருந்து கொண்டுதான் இருக்கும் பகல் வேளையில் பல்வேறு காரியங்களில் ஈடுபட்டிருக்கும் சமயங்களிலேதான் என்றால் இரவு நேரங்களில் சொல்ல வேண்டியதில்லை காஞ்சிநகரில் அரண்மனையில் தங்கும் நாட்களில் இரவு போஜனம் முடிந்து தாம் தன்னந்தனியாக படுக்கைக்கு போகும் நேரத்தை எப்போதும் மாமல்லர் ஆவலுடன் எதிர்நோக்குவது வழக்கம் ஏனெனில் சிவகாமியைப் பற்றிய நினைவுகளிலேயே அவருடைய உள்ளத்தை பூரணமாக ஈடுபடுத்தலாம் அல்லவா கருவண்டை ஒத்த அவளுடைய கண்களையும் அந்த கண்களின் கருவிழிகளைச் சுழற்றி அவள் பொய்கோபத்துடன் தன்னை பார்க்கும் தோற்றத்தையும் நினைத்து நினைத்து போதை கொள்ளலாம் அல்லவா இப்படி நெடுநேரம் சிவகாமியை பற்றி எண்ணமிட்டு கொண்டிருந்த பிறகு கடைசியில் கண்களை மூடி தூங்கினால் தூக்கத்திலும் அவளை பற்றிய கனவுதான் எத்தனை விதவிதமான கனவுகள் அந்த கனவுகளில் எத்தனை ஆனந்தங்கள் எத்தனை துக்கங்கள் எத்தனை அபாயங்கள் எத்தனை ஏமாற்றங்கள் கனவுகளிலே என்னவெல்லாமோ ஆபத்துக்கள் சிவகாமிக்கு ஏற்பட்டதும் அவற்றிலிருந்து அவளை தப்புவிக்க தாம் முயன்றதும் சில சமயம் அவளை தப்புவிப்பதற்கு முன்னாலேயே கனவு கலைந்து எழுந்து மீதி இரவெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருந்ததும் மறுநாள் விரைந்து சென்று சிவகாமிக்கு அபாயம் ஒன்றுமில்லை என்று தெரிந்து கொண்டு ஆறுதல் அடைந்ததும் மாமல்லருக்கு இப்போது நினைவுக்கு வந்தன அந்த பயங்கரமான கனவுகள் இப்போது மெய்யாகிவிட்டன உண்மையாகவே ஆபத்து வந்த சமயத்தில் தான் அருகிலிருந்து அவளை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது அந்த பேதையின் உள்ளத்தில் இப்படி ஒரு பெரிய ஆபத்து தனக்கு வரப்போகிறது என்பது எப்படியோ தோன்றியிருக்க வேண்டும் இதன் தான் அவள் தன்னிடம் அடிக்கடி என்னை மறக்க மாட்டீர்கள் அல்லவா என்றும் என்னை கைவிட மாட்டீர்கள் அல்லவா என்றும் கேட்டுக்கொண்டிருந்தாள் அப்போதெல்லாம் இதென்ன அர்த்தமில்லாத கேள்வி என்று மாமல்லர் அலட்சியமாக திருப்பி கேட்பது வழக்கம் உண்மையில் அது அவ்வளவு அர்த்த புஷ்டியுள்ள கேள்வி சிவகாமி என் கண்ணே உன்னை மறக்க மாட்டேன் இந்த ஜென்மத்தில் உன்னை மறக்க மாட்டேன் எந்த ஜென்மத்திலும் மறக்க மாட்டேன் உன்னை என்னிடமிருந்து பிரித்த பாதகர் மேல் முதலில் பழிவாங்குவேன் அதன் பிறகு உன்னை தேடிக்கொண்டு வருவேன் எமன் உலகத்துக்கு உன்னை தொடர்ந்து வந்து தர்மராஜாவிடம் எங்கே என் சிவகாமி என்று கேட்பேன் சொர்க்கலோகத்திற்கு சென்று தேவேந்திரனிடம் என் சிவகாமி எங்கே ரம்பை ஊர்வசி மேனகை திலோத்தமையாகிய நாலு பேர் உங்கள் உலகில் இருக்கிறார்கள் எனக்கோ சிவகாமி ஒருத்திதான் இருக்கிறாள் அவளை கொடுத்து விடுங்கள் என்று கேட்பேன் சிவகாமி சொர்க்கலோகத்தில் நீ இல்லாவிட்டால் அதோடு உன்னை விட்டுவிட மாட்டேன் பிரம்மலோகம் வைகுண்டம் கைலாசம் ஆகிய உலகங்களில் எங்கே நீ இருந்தாலும் உன்னை தேடி வந்து கண்டுபிடிப்பேன் அப்புறம் மும்மூர்த்திகளாலும் உன்னை என்னிடமிருந்து பிரிக்க முடியாது வருகிறேன் சிவகாமி வருகிறேன் கூடிய விரைவில் நீ இருக்குமிடம் வருகிறேன் இதோட அத்தியாயம் முப்பத்தி மூன்று நிறைவு பெற்றது முப்பத்தி நான்காவது அத்தியாயத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம்